இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். விதவிதமான வெரைட்டி சாப்பாட்டுடன் களமிறங்கிய காவல்துறையினர். மதுரை மாநகர் முழுவதும் பசித்திருப்போரை தேடி சென்று உணவுப் பொட்டலங்களை விநியோகித்து வரும் சிறப்பு காவல் படையினர். ஒரு நாள் தோற்றான் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ள சூழலில் மதுரை தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் 6வது அணியின் காவல்துறை கண்காணிப்பாளர் இளங்கோ தலைமையில் தொடர்ந்து 10 நாட்களாக தினந்தோறும் 500 ஆதரவற்றவர்களுக்கு சாம்பார் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் என வெரைட்டி வெரைட்டியாக போலீஸ் மைதானத்தில் வைத்து தயார் செய்து மதுரை மாநகர், திருப்பரங்குன்றம், பழங்காநத்தம், ஆரப்பாளையம், பெரியார் பேருந்து நிலையம், மதுரை மாட்டுத்தாவணி என அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சாலையோரங்களில் அமர்ந்திருக்கும் நபர்களை தேடிச் சென்று தினந்தோறும் விநியோகம் செய்து வருகின்றனர். ஊரடங்கு பசியால் யாரும் காத்திருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பல்வேறு அமைப்பினர் இந்த உணவுகளை வழங்கி வரக்கூடிய சூழலில் காவல்துறையினர் பசித்திருப்போரை தேடிச் சென்று உணவளித்து வருவது மதுரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தினக்குரல் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் தங்கராஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.